வெல்கம் பேக் டு பிரமஜேஷன் கேமிங் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிளாஸ் குவாட் ரேங்கில் வச்சு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி முக்கியமாக சொல்லிட்டு போயிருவங்க கிட்ட அதை கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணுறங்க, ஷேர் ஒன்று பண்ணுறங்க, கமெண்ட் தட்டுறங்க, அப்படியே லைக் ஒன்று போட்டு போயிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து போகி ஆப் லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கன் ஸ்கின் எப்படி கிடைக்கிறது, அதுக்கப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இது போட்டிருக்கேன் அந்த கோல்டன் வவுச்சர் பற்றி, அதுவும் போய் வீடியோ போய் பார்த்துருங்க. அப்புறம் ஹெட் ஷாட் எப்படி இருக்குது, டெஸ்ட் டிக்கில் வந்து ஒன் டேப்பு, அதுவும் சொல்லிட்டு போட்டிருக்கேன், அதையும் போய் பார்த்துருங்க. நம்ம சேனல் இப்போ அப்கமிங் வீடியோஸ் என்ன வரப்போதுன்னா, வேலண்டைன்ஸ் டே அடுத்த நாள் 15 வந்து என்ன வரப்போதுன்னா, கண்டினியூஸாக ஹெட் ஷாட் மட்டும், ஒரு ஒரு கன்னுக்கும் ஸ்பெசிஃபிக் கன்னு மட்டும் ஒன் டாப் மட்டும் அடிக்க, ஹெட் ஷாட் மட்டும் வர மாதிரி, ஒன் டாப்னு சொல்ல மாட்டேன், ஹெட் ஷாட் மட்டும் அடிக்கிற மாதிரி மட்டும் அந்த வீடியோ வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க வீடியோவை. கண்டிப்பாக 15 வந்து சனிக்கிழமை வந்து நம்ம கண்டினியூஸாக ரெண்டு வீடியோ போட போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இது வரைக்கும் போட்டு தான், சனிக்கிழமை வந்து மார்னிங் ஒரு ஹெட் ஷாட் வீடியோஸ் கில்லிங் வீடியோஸ் மட்டும் போடுவேன், ஈவினிங் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போடுவேன், அவ்வளோதான். சரி, எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா 15 முக்கியமான ஒன்று தான், புரியுதுங்களா? உங்களுக்கே தெரியும், ஏன்னா வந்து ஹெட் ஷாட் போட போகிறோம், அதனால தான் அந்த ஹெட்ஷாட்கே இதுலாம் சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் சரி ஓகே. சரி, இந்த மேட்ச் என்னால் யார் யார் ரன் பண்ணுற மேட்ச்லான்னு சொல்லி கேட்டீங்க, உங்கள் ஸ்குவாட் வந்தாங்கன்னு சொல்லிக்கிறேன். என் ஸ்குவாடெலாம் வரவே இல்லை இந்த மேட்ச்சில், நான் மட்டும் தான் போய் ஆடினேன். ரேண்டம் மேட்ச் பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க, ரேண்டம் பிளேயர்ஸ் வந்து நீயே இப்போ ஃபஸ்ட் டவுன் ஆகிட்டேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் ஃபஸ்ட் டவுன் ஆகிட்டேன். என்ன காட்டினா, எனக்கு இதில் ஒருத்த முயல் கரெக்டர் ஒன்று போட்டு வரும், அவன் என்ன பண்ணுவான், அவன் என்னை ஸ்கில் பண்ணிட்டு அவன் எமௌண்ட் போட மாட்டான், வேறு என் டீம்மேட்டில் இதில் இருக்க ஒருத்தன் கில் பண்ணுறான், அவனை கில் பண்ணிட்டு எமௌண்ட் போடும். மேக்ஸிமம் நான் வந்து இந்த எமௌண்ட் போட்ட மாதிரி தான் எனக்கு டென்ஷனாகவும் வெறியாகும், ஏன்னே தெரியாது எமௌண்ட் போடுறான் என்னடா பண்ணிட்டு கிடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷனாகவும் எனக்கு. சரி, இந்த மேட்ச் எப்படியாச்சும் நான் திருப்பி எமௌண்ட் போட்டே தந்தேன் அவனுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் ரெடியாக இருந்தேன். சரி, ஃபஸ்ட் மேட்ச் தான் நம்ம ட்ராப் ஆகிட்டோமே, சரி செகண்ட் மேட்ச் பார்த்தா நம்ம அடிச்சே தின்னுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎம் கேமர்ஸோட சேனல் பவர் காமன் சொல்லிட்டு, அது என்ன பிஎம் கேமர்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் தான் ஷார்ட் ஃபார்ம் வச்சுருக்கேன், எல்லாருமே ஷார்ட் ஃபார்ம் வைக்கிறாங்களா, கேமிங் தமிழ்னா வந்து ஜிடின்னு வச்சா நீங்கள் ஒத்துக்கிறீங்க, நான் வந்து ப்ரொமோஜினேஷன் வந்து பிஎம்னு சொல்லிட்டு வச்சு ஒத்துக்க மாட்டிங்கன்னா, அதுதான் பிஎம் கேமர்ஸ்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட ப்ரொமோஜினேஷன் அவ்வளோ பெருசாக இருக்குது, உன்னோட சேனல் இப்போ இதுவே புரியலையா எனக்கு, கேமிங் தமிழ்னா கேமிங் அண்ணா வந்து கேமிங் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, தமிழ்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க, என்னோட ப்ரொமோஜினேஷன் வச்சுருக்கேன், ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அந்த சேனலு சொல்லிட்டு. ப்ரொமோஜினேஷனாக ஒன்றும் பெருசாக இல்லைண்ணா, ப்ரோ இமேஜினேஷன், ப்ரோ இமேஜினேஷனை வந்து நாங்கள் அதை அப்படியே ப்ரோ வச்சுட்டு இமேஜினேஷன் தலைக்கீழாக சுற்றி வச்சுட்டோம், புரியுதுங்களா? ஏன்னா நம்ம யோசிக்கிறதுல வந்து எப்பவுமே ப்ரோ இமேஜினேஷனாக இருக்கணும், அண்ட் அட்வான்ஸாக தான் இருக்கணும் யோசிக்கிறது, அதனால தான். சரிங்களா, நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ எங்கள் வந்த ஒருத்தர் ரிவியூ பண்ண வந்தேன், அவன் என் டீம்மேட் தான், நான் எனிமின்னு சொல்லிட்டு நினச்சேன், அவனை சூட ஆரம்பிச்சிட்டேன், இப்போ பார்த்தா எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல, என் ஃப்ரெண்ட் என் டீம்மேட் ஒருத்தன் டவுன் பண்ணிட்டானுங்க. நான் என்ன சொன்னேன், அண்ணனை ஜோக்கரானே ஜோக்கரானே எங்கே இருக்கான்னு மட்டும் பார்த்து சொன்னேன், அவன் பவரை வச்சு நான் போய்ட்டு அவனை அடிச்சுட்டு வந்துட்டேன், ஓசிக்கலாம் கழிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. எனக்கே தெரிலப்பா, நீ வேறு இப்போ தான் டவுன் பண்ணி வச்சுட்டு வந்தானுங்க, இப்போ தான் எனக்கு ரிவியூ பண்ணாங்க, அதுக்குள்ளே நீ பார்த்து நீ வந்துட்டு சொல்லிட்டு கேட்டுங்க. அப்போ தான் இவங்களை பார்த்தேன், சரி இவனை ஃபயர் பண்ணேன்னு பார்த்தேன், ஓசிகள் அடிச்சிட்டான் பார்த்திங்களா, 130 ரன்லாம் போது ஓசிகள் அடிக்கிறான். சரி பண்ணி வாயிடே வாழடே, இன்றைக்கி உனக்கு சூப் வச்சு தான் உனக்கு குடிங்கன்னு சொல்லிட்டு தட்டினே சாலையை எட்டு மாட்டிச்சு தூக்கி விட்டான் அவரை. அவர் எனக்கு சூப்பர் தான் இருக்குது, நீ எமௌண்ட் போட்டே ஒரு சாலை எமௌண்ட்டாக போகிறேன் நீனே, அதுவும் இப்போ இந்த மேட்ச் கொஞ்சம் அடுத்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுற எமௌண்ட் போடுவார், சுற்றுற அமௌண்ட் அவர் எனக்கு சுற்றி சுற்றி தான் அடிச்சுன்னு கிடப்பாங்க எல்லாருமே அவ்வளோ மட்டும். சரி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடலாம், இந்த இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வந்து நின்றுவேன், அவன் ஸ்ட்ரைட் பிளேயர் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஆப்போசிட்டில் நின்றுவான். இப்போ என்னென்னா மேட்ரு, மேலே ரெண்டு பேர் இருக்கானுங்க, அதில் ஒருத்த வந்து உட்பேக்கர் வச்சுருக்கானா இல்லை வந்து இது வச்சு ஸ்னைப்பர் கன் வச்சுருக்கேன், அது ஏடபிள்யூம், ஐயோ வாய்ப்பு தான், சரி ஏடபிள்யூம் வச்சுருக்கானான்னு தெரில. ஆல்மோஸ்ட் இங்கே ஒருத்த வந்துட்டான், நான் அவன் பாருங்கள் ஆல்மோஸ்ட் அவங்க பாருங்கள் 130 ரன்லாம் போது, இப்போ இவன் ஓசிக்கில் எடுத்துகிறான். சரி நானும் வந்து பெருசாக இருக்கணும் மேலே இருக்கும் பார்த்து என்ன அடிக்கிற முடிச்சுட்டேன். அவனை என்ன பண்ணிட்டானுங்க, ஒருத்தன் வந்து லாங் ரேஞ்சும் ஒருத்தன் வந்து ஸ்னைப்பர் கன் ஒன்று வச்சுருக்கானுங்க, மாற்றி மாற்றி போகிறானே, இதில் அதில் ஒருத்தன் வந்து என்ன கேரக்டர் வச்சுருக்கானா, அந்த ரொனால்டோ கேரக்டர், அந்த கொரோனா கேரக்டர் வச்சுன்னு இருக்கான். அவனா ரெடியாக இருக்கான், வாழை தலையாக காட்டுக்கிடான்னு சொல்லிட்டு, எனக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, எது பண்ண தெரியல, வெறியாயிடுச்சு எனக்கு. ஆஹா, அந்த பன்னி வாயினா இங்கே காலி பண்ணிட்டேன் அந்த முயல் கேரக்டரை, இங்கே நாங்கள் காலி பண்ணிட்டோம் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம், என்னோட இவ்வளோ ஸ்பீடுக்கு அடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னையும் பிள்ளைங்க ஒருத்த அடிக்கணும் ஷார்ட் கனில், என்ன ஷார்ட் கனில் அடிக்கிறீங்க, ஸ்னைப்பர் கன் வச்சு அடிக்கிறீங்க, என்ன தானே நான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ளே டப்பு டப்புன்னு காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் டீம்மேட்டியை. சரி நான் மட்டும் தான் இருக்கேன், சரி அவனை முடிச்சிடலாம், அவன் நான் நினச்சேன் அவன் டபுள் பேல் கன் வச்சிருக்கான் அவனை முடிச்சோம்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்து நான் அவனை காலி பண்ணிட்டேன். அதுக்குள்ளே மேலேருந்து என்னை அடிச்சிட்டானுங்க ஸ்னைப்பர் கன் வச்சு, என் வெஸ்ட்டு தெரிச்சிடுச்சு ஏதோ சட்னியை தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், யோசிக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது, அப்போ வந்து அவனை ரிவியூ பண்ணேன், சரி பார்த்தா அவன் வளர ஆரம்பிச்சிட்டான், அதுக்குள்ளே இவன் உள்ளே போய் மெடிக்கிட்டு போகிறதுக்குள்ளே இல்லை நான் வெளில வரேன் சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவன் மண்டியும் தெரிச்சு விட்டேன். இப்போ என்னென்னா நான் மெடிக்கிட்டே போடாமல் லாஸ்ட் வரைக்கும் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணினே இருப்பேன் நான்,
இப்போயும் நான் மெடிக்கிட்டு போக மாட்டேன், நான் ஒரு பைசாக என்னன்னே தெரில, மெடிக்கிட்டே போடாமல் சுற்றினே இருப்பேன். இவன் மெடிக்கிட்டு போகிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன், இவன் ஃபுல்லாக மெடிக்கிட் போட்டோடனே வேற ஆரம்பிச்சிடும். சரி நான் என்ன பண்ணேன், வேற ஆரம்பிச்சு எகிரி பின்னாடி பார்ப்பேன், இருக்க மாட்டேன், மேலே ஏறி அவனை முடிச்சிடுவான். சரி இந்த மேட்ச் முடிச்சாச்சு, நான் மூணு மேட்ச் ஜெயிச்சாச்சு கண்டினியூஸாக. நம்ம தாண்டா கிங்கி, நம்ம தாண்டா வேண்டிய, அங்கே பாரு டாப்பில் கார்த்தின்னு சொல்லிட்டு வந்துச்சு பாருன்னு சொல்லிட்டு. ஆ உன் பேர் கார்த்தி தான் சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக என் பேர் கார்த்தி தான், உங்களை யாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சுக்குமே தெரியலன்னு சொல்லி தெரியல, என் பேர் கார்த்தி தான். அதுக்கப்புறம் சரி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு நாங்கள் கண்ணை எடுத்துகிட்டு, கண்ணை எடுத்து இங்கே வரவோம், நான் என்னாச்சு அந்த அந்த முயல் கேரக்டர் அந்த அவனை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுது. இந்த முயல் கேரக்டர் இந்த ஜோக்கர் கேரக்டர் போட்டவனவங்களாம் முன் ஜென்மத்தில் எனக்கு நிறைய கொடுத்துருப்பானுங்க போல், இந்த ஜென்மத்தில் எனக்கு பரப்புற இந்த கையெல்லாம். அதுக்கப்புறம் இவன் வந்து மாட்டினான், சரி இவனை காலி பண்ணேன். இப்போ இவன் பக்கத்தில் ஜோக்கர் கேரக்டர் இருக்கான் பாருங்களேன், எப்படி ஏமாத்திட்டு இறங்கிட்டான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கீழே போயிட்டானுங்க. இவன் டபுள் வெக்டர் நாங்கள் பாருங்க, அவன் லைட்டாக தான் ஒரு மூணு ஷாட்டு தான் அடிச்சிருப்பான், அப்படியே ட்ராக் ஆகி எனக்கு ஹெட்டு தான் வந்து செத்துட்டேன். நான் இதில் பண்ண தப்புனா அவன் வரும்போதே நான் பார்த்தேன், அப்போயே நான் அவனை தூக்கிட்டு இருக்கேன் ட்ராக் பண்ணி, அவனை கன் எடுக்கிற வரைக்கும் நான் விட்டது தான் தப்பு. இந்த மேட்ச்சில் இது பாருங்க, இவன் நல்லா சொதப்பான், இதுவும் எடுத்துட்டு போயிட்டு அடிக்கிறான், நல்லா சூப்பராக அடிச்சிருக்கணும், அடிக்கிறதா இருந்தால் இப்போ என்ன பண்ணுவேன், நான் எப்படி உள்ளே ஓடிட்டு இருக்கிறான், ஒன்றும் மறைஞ்சிட்டு இருக்கணும், அவன் ஏறுற வரைக்கும் அப்படியே போய் நின்றுக்கிட்டு கிடப்பான இவன். இவன் அதுக்கு மேலே இவன் அவன் அந்த கேரக்டர் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான், ஒன்றே அவன் ரஷ் பண்ணி ஆடணும், அப்படி இல்லைனா சேஃபாக ஒரு ஒரு எத்தனையும் உக்காந்து உக்காந்து ஆடணும். இப்போ பாருங்க டவுன் பண்ணி ரிவ்யூ பண்ணியாச்சு, எல்லாமே ரிவ்யூ பண்ணியாச்சு, இவன் பண்ண தப்பு மேக்ஸும் தப்பு. M4A1 எடுத்துகிட்டு போயிட்டு டபுள் ஆக்டர் கூட போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான், எதுக்கு தான் M4A1லாம் எடுத்துகிட்டு வரானுன்னு தெரியல. இந்த மேட்ச்சுக்கு போயிட்டு ஷார்ட் ரேஞ்ச் அடிக்கிறதுலாம், அதுக்கப்புறம் பார்த்தா சரி டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. சரி அந்த பண்ணி கரெக்டாக அவன் பார்த்தா பண்ணி தான் அவன் பேரை வச்சுருக்கான் அவனுக்கு, அவனுக்கு பண்ணின்னு வைக்கலான்னு பார்த்தேன். சரி வேணா எதுக்கு பையன் பாவன் மனசு கஷ்டப்படுவான் அவன் சொல்லிட்டு பண்ணின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அவனுக்கு. பண்ணினா BUNNY, அதனால பண்ணி கரெக்ட்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இந்த மேட்ச் அவனுக்கு போட்டே தின்னடா, எமோட்டாக போட்டுனு வந்தானே டென்ஷனாகுது எனக்கு, வரண்டா இரு டெசர்ட்டில் தூக்கிட்டு ஒன் டேப் தான் சுட்டேன். இந்த மே இந்த இதில் என்னென்னா அப்டேட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒன் டேப்பே அடிக்க வரல, நானும் டெசர்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு தூக்குறேன் தூக்குறேன் ஹெட்டு ஒன் டேப்பே வரதில்லை, டென்ஷனு தான் எனக்கு. அதுக்கப்புறம் தான் முந்தா நேரத்து தான் ஏதோ மேட்ச்க்கு கேம் ப்ளே பண்ணேன், ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது சென்சிட்டிவ்லாம் கம்மி கம்மியாக வச்சிருக்கேன். ஃபுல் சென்சிட்டிவ் வச்சு பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஒன் டேப் கரெக்டாக வர ஆரம்பிச்சுது, தூக்கி விட்டாலும் ஒன் டேப் தான் டெசர்ட்டுக்கு இல்லை, அதனால் இப்போ தான் கரெக்டாக ஆரம்பிச்சு. ஸோ அதனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சரி நானும் இப்போ அந்த பண்ணி கரெக்ட் வருவான் தான் நானும் வெயிட் பண்ணுறேன். சித்தார்த்தும் வெயிட் பண்ணுறான், சித்தார்த்த அது யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொன்னால் ரேண்டம் பேர் தான், ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் செம்மையாக இருந்தது, கரெக்டாக இருந்தோம் நாங்கள். சரி ஓடினே இருந்தான், என்னென்னா ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓட்ட பயணத்தில் வந்த மாதிரி, அதான் டபுள் பேரில் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா பையன் ஆஃப்லைனாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் அங்கே போய் அவன் நின்றுட்டான் ஆஃப்லைனாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்குள்ளே பார்த்தா அவன் டபுள் வெக்டர் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் முயல் கரெக்டர் தலையை, அதான் சரி அவன் அச்சத்திருந்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் வெளில வந்தேன் அப்புறம் பார்த்தா ஓடிட்டுருக்கான். சரி என் ஃப்ரெண்ட் என் டீம்மேட்டை டவுன் பண்ணனே இங்கே இருந்தான், சரி இவனை அடிச்சத்துனா அடிச்சா இவனை டவுன் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் டவுன் பண்ணிட்டேன். கே கேரக்டருக்குன்னு பிரச்சனை, அதுக்குள்ளே பார்த்தா அவன் கொரோனா கேரக்டர் போட்டான், கொரோனா கேட்டு போட்டு சுற்றி இருங்கடா எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு கில்லுன்னு அடி கொடுங்க, இரா 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 இல்லை வேறு கன்று மாறிச்சான் அடிச்சிட்டான் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஃபினிஷ். அந்த இடத்துல கன்று வேறு மாறிச்சு, என்னடா அந்த MP5 வச்சா எந்த கன்று மாறுது ஐயோன்னு சொல்லிட்டு ரொம்ப பதினேன். அப்புறம் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். சரி நாளைக்கு வீடியோ அப்படியே கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறேங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன வெள்ளிக்கிழமையா, நாளைக்கு மார்னிங் வீடியோ கிடையாது, ஈவினிங் வீடியோ மட்டும் இதே மாதிரி சனிக்கிழமை வந்து மார்னிங் வீடியோ இருக்குது. சரி ஓகே எல்லாருக்கும் டாடா கேஸ், அப்புறம் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.